புகழ் கோட்டையாக விளங்குகிற புதுக்கோட்டையில் புத்தக கோட்டையாக விளங்கி வருகிற இந்த புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தொலைக்காட்சியின் சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த விவாத மேடையினுடைய சபாநாயகர், சபாநாயகர் முடிவெடுப்பார் என்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் சொல்லக்கூடிய, 3 ஆண்டுகளாக முடிவெடுக்க முடியாத சபாநாயகர் இனிமேல் எடுப்பார் என்று நம்புகிற, அதனால தான் குணாவன சபாநாயகர் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக முதலில் பேசுவது நல்லது தான், பின்னால் பேச வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, நாடு அப்படித்தான் இப்போ இருக்கு. பேச வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பேசிவிட வேண்டும். தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஜனநாயகம் காக்க வேண்டிய பொறுப்பு. 2 மைக்கு இருந்தாலே பிரச்சனை. ரெண்டு ஒய்ப்பு இருந்தாலும் பிரச்சனை தான், எதுல பேசுறதுங்கிற பிரச்சனை வரும். அதனால முதல்ல இடது பக்கம் பேசி பார்த்தேன், இப்போ வலது பக்கமும் பேசி பார்க்கலாம். ரெண்டு வேலை செய்யலாம், மையமாக பேசிக்கலாம். குணா என்ன சொல்றாரு, மையமாக இருந்தால் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலேயே அனைவருக்கும் இதுலேயும் சிக்கல் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இடதுசாரி எதுக்கு வலதுசாரி பக்கம் வந்து பேசுறேன்னு மைக்கே சிக்கல் பண்ணுது. அன்பிற்கினியவர்களே, தலைப்பு என்ன தரப்பட்டிருக்குன்னா, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கட்சிகளுக்கா அல்லது மக்களுக்கா? இந்த கேள்வியிலிருந்து ஒன்று தெரியுது, ஜனநாயகம் இப்பொழுது பாதுகாப்பாக இல்லை, ஆபத்தில் இருக்கிறது. அது ஒரு உண்மையிலே ஆபத்து தான் இருக்கு. இன்னைய குடியுரிமையே சிக்கல் இருக்கிற பொழுது வாக்குரிமைக்கு என்ன ஆபத்து வருமோ என்கிற அச்சத்தோடு தான் நாம் பேச வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே நாட்டை நினைத்தா ரொம்ப கவலையா இருக்கு. சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு ஜனநாயகம் புழங்கியது என்பது உங்களுக்கே தெரியும். அதில் ஒருத்தன் பணத்தை கொடுத்துட்டு போஸ்டே ஓட்டுறான், காசு வாங்கினிய நாய ஓட்டு போட்டியா? அந்த ஊரில் இருக்க எந்த நாயும் காசு வாங்கல பாவம், அதுக்கு தேர்தல் நடந்ததே தெரியாது. இவன் சொல்றான் காசு வாங்கினிய நாய ஓட்டு போட்டியா, அவன் சொல்றான் போனதரை ஜெயிச்சிய நாயடி ஏதாவது ஊருக்கு செஞ்சியா? இப்படி கேட்கிற ஜனநாயகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமானது. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய பெனாசிர் புட்டோ அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நாங்களும் இந்தியாவும் அடுத்தடுத்து சுதந்திரம் வாங்கினோம், இன்னும் சொல்ல போனால் இந்தியா எங்களுக்கு பிறகு ஒரு நாள் தாமதமாகத்தான் வாங்கியது, ஆனால் இந்தியாவில் ஒரு நாள் கூட இராணுவ ஆட்சி என்பது நடந்ததே இல்லை. ஆனால் இராணுவம் இல்லாமல் பாகிஸ்தானில் ஆட்சி நடந்ததே இல்லை, இந்தியாவை பார்த்தால் எனக்கு மிகுந்த பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னார். அங்கே இராணுவ சர்வாதிகாரம் என்பது ஒருவேளை ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆட்சியிலே இருந்தால் கூட இராணுவத்தின் நிழலும் அச்சுறுத்தலும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய நாட்டில் அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியிலே 3 படைகளுக்கும் 1 தளபதி இருந்தார். அவர் நினைத்தால் சர்வாதிகாரமாக மாறிவிடுவாரே என்பதற்காகத்தான் நம்முடைய அரசியல் சாசன சிற்பிகள் 3 படைகளுக்கும் 1 தளபதி தேவையில்லை, குடியரசுத் தலைவரே அந்த பொறுப்பில் இருக்கலாம் என்று 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் மீண்டும் 3 படைகளுக்கும் 1 தளபதி வந்திருக்கிறார். இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இது எதை நோக்கிய நகர்வு என்று நமக்கு புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன அமைப்பு என்பது ஓரளவு பிரிட்டன் நாடாளுமன்ற முறையை தழுவியது. ஆனால் நண்பர்களே, இந்தியர்கள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ளலாம், பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையை விட இந்திய நாடாளுமன்ற முறை 1000 மடங்கு உயர்ந்தது. இங்கே வந்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவை மாநிலங்களவைன்னு உண்டு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் அந்த லார்ட்ஸ் எல்லாம் லார்டு லபக்குதாசன்ட்டாங்க, லார்டெல்லாம் கிடையாது, மக்கள் தான் அதிகபட்சமாக தீர்மானிக்கக்கூடியவர்கள், மக்கள் தான். ஆனால் அந்த தேர்தல் சரியாக இருக்கா? ஆனால் தேர்தலை விடுங்க, தேர்வு சரியாக இருக்கா?
உண்மையிலேயே பயமாக இருக்கு. முதல்ல டிஎன்பிஎஸ்சி 4 சிக்கல்னாங்க, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கு. ஐயா நீ எழுதி தான் வந்தியா? நம்ம பிள்ளைங்க 1000 கேள்விக்கு பதில் படிக்குதுங்க. அலெக்சாண்டர் வைத்திருந்த வால் என்ன, நெப்போலியன் குதிரை என்ன, எல்லாம் தெரியுது. அந்த கேள்விகளுக்கு தெளி தெரிந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலை. இடைத்தரகர் யார் என்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் தெரிந்திருந்தால் பாஸ் பண்ணிடலாம் போல. எனக்கு என்ன, அந்த பாஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, பாஸ் பண்ணுங்கடா, கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கி பாஸ் பண்ணுங்க. பெட்ரோமஸ் ரைட்டே வேணாங்கிற மாதிரி முதல்ல 100 இடத்துல தான் உருவாகலாம் அவங்க. அதில் தான் சிக்கலே வருது. தேர்வு முறை எப்படி இருக்கு, தேர்தல் முறை எப்படி இருக்கு? உண்மையிலேயே எங்கள் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா வந்து ஒரு கூடையில் வச்சு தள்ளிட்டு வந்திருக்காங்க வெள்ளரிக்கா மாதிரி, உள்ளே சுருண்டு படுத்திருக்காது, இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கு. அது ஓட்டு போட வருது இல்லை, அதனுள் இருக்கிற சக்தி ஆவேசம் தாங்க ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த வாக்களித்தவுடன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் வந்துவிடப் போவதில்லை என்று. ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்னை நம்பி இருக்கிறது, நான் வாக்களிக்க வேண்டும் என்கிற கடைக்கோடி மனிதனுடைய நம்பிக்கையிலே தான் இன்னும் ஜனநாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவ்வப்போது ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை மறந்து விடுவது என்பதுதான் வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் மக்கள் எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் வாக்களித்தபடி நடந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் மக்கள் வாக்களிக்க தவறுவதே இல்லை. மணி அடிச்சிட்டாரு, மணி அடிக்கிறது தப்பு இல்லை, எலெக்ஷன்ல மணி அடிக்கிறது தான் தப்பு. இங்க கூட ஜனநாயக திருவிழாவையே குத்துவிளக்கு ஏற்றி தான் துவங்கி இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஜனநாயகத்தை குத்துவிளக்கு எடுத்து ஏற்றிடக்கூடாது. ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டினுடைய ஜனநாயக அரசியல் சாசனத்தினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது என்றால் மதச்சார்பின்மை என்பதிலே தான் நம்முடைய ஜனநாயகத்தின் உயிர் நாதம் இருக்கிறது. நிறைவாக சொல்லுகிறேன், ஒருவனுடைய மதத்தை பார்த்து நீங்கள் வாக்குரிமையும் கேட்கக்கூடாது, குடியுரிமையும் கேட்கக்கூடாது. அவர்கள் இந்த நாட்டினுடைய, நான் ஏன் திரும்ப திரும்ப குடியுரிமைன்னு சொன்னேன், நான் இந்த நாட்டினுடைய குடிமகனே இல்லைன்னா அப்புறம் எங்க வாக்கு? ஒரு காலத்தில் மனுஷன் காடுகளில் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க, இப்போ காடுகளில் தான் வாழ வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட காடுகள், என்னுடைய அடிப்படையே கேள்வி ஏற்கப்படுகிற நிலையில் உண்மையிலேயே இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன மரபு வகுத்தளித்திருக்கிற இந்த ஜனநாயகம் மக்களாட்சி. ஒரு படத்தில் எம்ஜிஆர் படத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார், மன்னர் ஆட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காத்து நின்றது எங்கள் நெஞ்சமே. அந்த உண்மையான மக்களாட்சி எப்போது மலரும் என்றால் வாக்கு மதிப்பு மட்டுமல்ல வாழ்க்கை மதிப்பும் ஒன்றாக வேண்டும். அந்த ஜனநாயகத்திற்கு ஒவ்வொரு தேர்தலிலேயும் உயிர் நீர் கொடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரியவர்களாக ஏழை எளிய சாமானிய எளிய மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து மணிக்கு மரியாதை கொடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறந்த கருத்துக்களை முன்வைச்சிட்டு போயிருக்கிறார் மதுக்கூர்.